பொங்கல் பரிசு தொகுப்புடன் கரும்பு வழங்க வேண்டும் என பெரும்பாலான கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் இன்று மதியம் தலைமை செயலகத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டார். அதன்பின் பொங்கல் பரிசு தொகுப்பிற்கு ₹1000 ரொக்கம் சர்க்கரை பச்சரிசியுடன் கரும்பு வழங்க முடிவு செய்து முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சென்னை மாநகராட்சியின் டிசம்பர் மாதத்திற்கான மாதாந்திர கூட்டம் மேயர் பிரியா தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கொண்டுவரப்பட்ட 80 தீர்மானங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்பட்டன. சென்னை மாநகராட்சியில் தனிவட்டி இல்லாமல் சொத்து வரி செலுத்துவதற்கான கால அவகாசம் ஜனவரி 15 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் தாயார் ஹீராபென் உடல்நலக்குறைவு காரணமாக அகமதாபாத்தில் உள்ள யூஎன் மேத்தா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளார். தற்போது அவருக்கு உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீரில் சிட்ரா என்ற பகுதியில் பயங்கரவாதிகள் காரில் ஊடுருவுவதாக பாதுகாப்பு படைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அங்கு பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டை நடத்தினர். அவர்களை நோக்கி பயங்கரவாதிகள் சரமாரியாக சுட்டனர். பாதுகாப்பு படை பதில் தாக்குதல் நடத்தி 4 பயங்கரவாதிகளை சுட்டுக் கொன்றனர். இதனால் பயங்கரவாதிகளின் சதிவேலை முறியடிக்கப்பட்டது. நாடு முழுவதும் டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனைக்கு வரவேற்பு அதிகரித்து வருகிறது. இந்த முறைக்கு வரவேற்பு அதிகரித்து வருவதை தொடர்ந்து பல்வேறு அரசு துறைகளிலும் தற்போது டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை தொடங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கேரள அரசு பேருந்துகளில் இன்று முதல் டிஜிட்டல் டிக்கெட் விநியோக முறை அறிமுகப்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்திற்கு பயணிகளிடம் கிடைக்கும் வரவேற்பை பொறுத்து இது அனைத்து பேருந்துகளிலும் விரிவுபடுத்தப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஜப்பானின் புகுஷிமா மற்றும் பிற பேரிடர் பாதித்த பகுதிகளின் மறுசீரமைப்பு துறை மந்திரியாக இருப்பவர் கென்யா அகிபா அரசியல் மற்றும் தேர்தல் நிதிகளை தனது சொந்த தேவைகளுக்கு பயன்படுத்தியதாக இவர் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதனால் அவரை மந்திரி பதவியில் இருந்து நீக்க பிரதமர் பூமியோ கிஷிடா முடிவு செய்தார். இதையறிந்த கென்யா அகிபா தனது ராஜினாமா கடிதத்தை பிரதமரிடம் வழங்கினார். ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி மெல்போர்னில் நடைபெறுகிறது. தென்னாப்பிரிக்கா முதல் இன்னிங்ஸில் 189 ரன்னில் சுருண்டது. அடுத்து முதல் இன்னிங்ஸில் ஆடிய ஆஸ்திரேலியா 8 விக்கெட்டுக்கு 575 ரன் குவித்து டிக்ளேர் செய்தது. டேவிட் வார்னர் இரட்டை சதம் அடித்தார். அலெக்ஸ் கேரி 111 ரன்னிலும் ஸ்டீவ் ஸ்மித் 85 ரன்னிலும் அவுட் ஆகினர். கேமரூன் கிரீன் 51 ரன் எடுத்து அவுட் ஆகாமல் இருந்தார். தென்னாப்பிரிக்கா 2வது இன்னிங்ஸில் ஆடி வருகிறது.